ओम दृत्यमयी विशिष्टात्म कृपा पीयूषवर्षिणी जैरंबदेहि प्रत्योह क्षणव्यूह निवारिणी श्रीकांची पीठमध्य उद्य तेज पुंजमयी परा देवी सर्वजगन्माता दध्यान्न सर्वमंगलम श्रीकांची कामगुट्यच्च पीठाधिष्ठितम अद्भुतम भावये हम महामोहद्वंत संघातहम हा आचार्य जानद्वंद स्मृति वाचकरूपिणम माम कृत्वा गुरुदेव्याच्यां नाहमत्र प्रवर्यतः ஸ்ரீமந்நாராயணியம் என்கிறது பரம பவித்திரமான கிரந்தம். புண்ணியம் புண்ணிய படிக்க அதை பாராயணம் செய்தால் மகத்தான ஒரு புண்ணியம், மனதில் ஒரு சுத்தி, ஆத்ம ஞானம் ஏற்படும். அது பாகவத ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முக்கியமான தாத்பரியம் என்ன என்றால், பாகவதத்திலேயே ஸ்ரீமத் பாகவதத்திலேயே 12வது சங்கத்தில் சொல்கின்றார், சர்வ வேதாந்த சாரம் இது பிரம்மாத்மிகத்துவ லட்சணம் வஸ்து அத்விதீயம் கதி தன் இஷ்டம் கைவல்யக பிரயோஜனம் என்று. சுத்த சைதன்யம் ஒன்றுதான் சத்தியம். மாய ஈஸ்வரன் ஜீவன் பிரபஞ்சம் எல்லாம் அதனுடைய தோற்றமே. ஜீவன் தன்னுடைய உண்மையான சுரூபத்தை அவித்தியனுடைய உதயத்தினால் மறந்து பிரபஞ்சத்தில் தான் கர்த்தாவாகவும் காரியங்களை செய்வனாயும் அதனுடைய பலனை அனுபவித்து சம்சாரத்தை அனுபவிக்கின்றான். அதிலிருந்து விடுபடுவதற்காக அவன் தன்னுடைய உண்மையான சுரூபம் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவை என்ன என்று கேட்டால் வைராக்கியம், அதோடு வேதாந்த சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் என்றெல்லாம் சொல்கின்றோம். இவ்வளவுக்கும் வைராக்கியம் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், பகவானுடைய குணகணங்களை கேட்பதன் மூலமாகவும் பகவானுடைய புண்ணிய சரித்திரத்தை கேட்பதன் மூலமாகவும் மனதிற்கு ஒரு விரக்தி ஏற்படும். அதை செய்வதுதான், அதை கொடுப்பதுதான் பாகவத கிரந்தம். அதை அனுசரித்து ஸ்ரீமன் நாராயணியம் சுத்த சைதன்யமாக உள்ள அந்த பரமாத்ம சுரூபமே மாயை அல்லது அவித்தியனுடைய வசத்தினால் ஈஸ்வரனாக தோற்றமளிக்கின்றது. தோற்றம் அளித்து சகல ஜனங்களுக்கும் சகல ஜீவராசிகளுக்கும் உபாசனைக்கு வழியை ஏற்படுத்துகின்றது. உபாசனைக்கு மூலமாக ஆதாரமாக இருக்கின்றது, பக்திக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட கிரந்தத்திலே 1034 ஸ்லோகங்களில் அந்த பாகவதத்துடைய சாரத்தை மேல்புத்தூர் மட்டத்திலே சொல்கின்றார். அதில் முதல் ஸ்லோகம், முதல் தசகத்தில் முதல் ஸ்லோகம் என்ன என்று கேட்டால், சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்திரே புனக உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாக்கி சாட்சாத் குரு போனபுரே அந்தபாக்கியம். சாந்திரானந்தாவ போதாத்மகம் அத்வைத வேதாந்தத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன என்று கேட்டால், சைதன்ய சுரூபம். அது சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம் என்று சொன்னால் என்ன என்றால், ஆனந்த சுரூபம், ஞானஸ்வரூபம். அதில் எந்த விதமான கலப்பும் இல்லை, அதற்கு எந்த விதமான ஒரு குண விசேஷங்களும் கிடையாது. ஆனந்தமாயும் ஞானமாயும் உள்ளக்கூடிய அந்த வஸ்து பிரம்மஸ்வரூபம் சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம். உலகம் பூராகவும் மித்தே ஆனால் அதற்கு சமானமாக ஒரு வஸ்தையை சொல்ல முடியாது. இதை காட்டிலும் அதை காட்டிலும் வேறாக ஒரு வஸ்தையை சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னொரு வஸ்து இருக்கு என்றும் சொல்ல முடியாது. அதனால அனுபமிதம், அதற்கு உபமையாக எதையும் சொல்ல முடியாது. சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம் கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ கட்டுப்படுத்தப்படாத வஸ்து. உலகில் ஒரு குடம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த இடத்தில் இருக்கின்றது, இந்த இடத்தில் இல்லை என்று சொல்லலாம். அது தேசத்தினால் கட்டுப்படுகின்றது. நேற்று இருந்தது, முதல் நாள் இல்லை என்று சொல்லலாம். இது வஸ்து காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுவது. வஸ்து ஆத்மஸ்வரூபமானது காலத்தினாலேயோ வஸ்துவினாலேயோ தேசத்தினாலேயோ கட்டுப்படுத்தப்படாத வஸ்து. கால தேசாவதிபியாம் நிர்முக்தம் காலம் தேசம் இவைகளுடைய கட்டுப்பாட்டிலிருந்து விலகிறது. நித்தியமுக்தம் எப்பொழுதும் அது மோக்ஷஸ்வரூபத்திலேயே இருப்பது என்றால் தன்னுடைய உண்மையான சுரூபத்திலேயே தான் இருக்கின்றது. அதற்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது. மாயையினுடைய வசத்தினால் அது ஜீவனாகவோ ஈஸ்வரனாகவோ பிரபஞ்சமாகவோ தோற்றமளித்தால் கூட
அதற்கு எந்த விதமான மாறுதலும் கிடையாது. நித்திய முக்தம் எப்பொழுதும் அது முக்தஸ்வரூபம், மோட்ச தன்னுடைய உண்மையான சுரூபத்திலேயே இருக்கக்கூடியது. நித்தியமுக்தம் நித்தியமுக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். நிகமசத சகசிரேண பலவிதமாக பல உபனிஷத் வாக்கியங்களினால் சதசகசிரம்னா 100,000 என்றால் பல பலவிதமான உபனிஷத் வாக்கியங்களினால் நிகமசத சகசிரேண நிர்பாசியமானம் தெரியப்படுத்தப்படுகின்றது. அஸ்பஷ்டம், அஸ்பஷ்டம் என்று சொன்னால் என்ன என்றால் தெளிவாக இல்லை என்று அர்த்தமில்லை. இதுதான் பசு, இதுதான் குடம் என்று காட்டுவது போல இதுதான் பிரம்மம் என்று காட்ட முடியாது. காரணம் என்றால் அந்த மாதிரி ஒரு வஸ்துவை காட்ட வேண்டுமானால் அந்த வஸ்து, உதாரணத்திற்கு குடத்தை எடுத்துக்கொள்ளலாம், அந்த வஸ்து எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அது மாதிரி பல குடங்கள் இருந்து அதில் குடமாக இருக்கும் தன்மை என்கிற ஒரு விசேஷம் இருக்கணும், அல்லது அதில் ஒரு குணம் இருக்கணும், அல்லது ஒரு கிரியா அல்லது ஒரு செயல் இருக்கணும், இல்லது ஒரு சம்பந்தம் இருக்கணும். இப்படி இருந்தால்தான் ஒரு சப்தமானது ஒரு வஸ்துவை இதுதான் என்று காட்ட முடியும். பிரம்மஸ்வரூபமோ சம்பந்தம் கிடையாது, குணம் கிடையாது, கிரியை கிடையாது, நித்திய ஒரு எந்த விதமான ஒரு இருளை சேர்க்கை இல்லாத காரணத்தினால் என்ன ஆகும் என்று கேட்டால் அதை இதுதான் பிரம்மம் என்று குறிப்பிட்டு காட்ட முடியாது. பின்ன உபநிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்றது என்று கேட்டால் அஸ்தூலம் அனணு, அது ஸ்தூலமான வஸ்து இல்லை, அணு இல்லை என்று இல்லை இல்லை என்று சொல்லி அதனுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்துவாக அதை காட்டுகின்றது. அதனால்தான் அதை லட்சணையினால் சொல்கின்றது என்று சொல்லுவார்கள் சாஸ்திரத்தில். முக்கியமாக முக்கிய விருத்தியினால் சொல்ல முடியாது, லட்சணையினால்தான் தெரியப்படுத்த முடியும் என்பதற்காக அஸ்பஷ்டம் அப்படின்னு போட்டார். அதுக்காக தெரியப்படுத்த முடியாதுன்னே இல்லை, தெரியப்படுத்த முடியும், அதை லட்சணையினால் சொல்கின்றது. அதாவது என்ன என்றால் இது இல்லை இது இல்லை என்று விளக்கி, நேத்தி நேத்தி என்று விளக்கி அதனுடைய அடிப்படை ஆதாரமான வஸ்துவாக காட்டுகின்றது. நிகமசத சகசிரேண நிர்பாசியமானம் அஸ்பஷ்டம். ஒரு ஜீவனானவன் கர்மாவை, தனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை ஈஸ்வரன் பலனில் ஆசை வைக்காமல் ஈஸ்வரப்பன புத்தியோடு பண்ணுறான் செய்தால் மனதில் ஒரு சுத்தி ஏற்படும், துரிதக்ஷயம் ஏற்படும். அதற்கு பிறகு ஒரு சிரவணம், மனநம், நிதித்தியாசனம், வேதாந்த வாக்கியங்களை படிப்பது, அதனுடைய அர்த்தத்தை ஆலோசனை செய்வது, அதனுடைய அர்த்தத்தை தியானம் செய்வது, இதன் மூலமாக தான் தான் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு ஆத்ம ஞானம் ஏற்படும். அதுக்கு பிரம்மாத்மைக்க ஞானம், பிரம்மஸ்வரூபமும் தன்னுடைய உண்மையான சுரூபமும் ஒன்று என்ற ஒரு அறிவு, ஒரு அறிவார்ந்து ஏற்படும். அப்போ அந்த மாதிரி திருஷ்ட மாத்திரேன்னா அந்த மாதிரி பார்த்த மாத்திரத்தில் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அந்த மாதிரி ஒரு வேதாந்த மகா வாக்கியங்களிலிருந்து குருவினால் உதேசிக்கப்பட்டு நான் தான் பிரம்மம் என்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டு விட்டால் ஒரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம், யாரு அந்த பிரம்ம தத்துவங்கிறது பிரம்ம என்கிற ஒரு வஸ்துவானது ஒரு புருஷார்த்தாத்மகம் அப்படின்னா என்னன்னா எந்த விதமான கலப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மோட்சம் என்கிற புருஷார்த்தம் மனுஷனால் அடையப்பட வேண்டிய வஸ்து. அப்பேற்பட்ட ஒரு பிரம்ம தத்துவம் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதை எல்லாராலையும் மனதினால் தியானம் செய்ய முடியாது. தியானம் செய்வதற்கு பரிபக்குவம் வேண்டும். அதற்கு அடிப்படையாக அது ஈஸ்வர உருவத்தை எடுத்துக்கொள்கின்றது மாயினுடைய வசத்தினால். அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியது எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே அந்த பாக்கியம் ஜனாதாம். சாட்சாத் குரு பவனபுரே குருவாயூர் க்ஷேத்திரத்தில் அப்படியே ஒரு கிருஷ்ண விக்கிரகமாக தோற்றமளிக்கின்றது. எதற்காக பக்தர்கள் அதை உபாசிப்பதன் மூலமாக மனதில் ஒரு பரிபக்குவத்தை அடைந்து ஆத்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தில் சுத்த சைதன்யமானது மாயினுடைய வசத்தினால் ஒரு சொரூபத்தை எடுத்துக்கொள்கின்றது, ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கின்றது. அதனால்தான் பாகவதத்தில் என்ன சொல்கின்றார், கிருஷ்ணமேனம் அவேஹித்வம் ஆத்மானம் அகிலாத்மனாம் ஜகத்ஹிதாய சோப்பியத்ர தேஹி இவ ஆபாதி மாயையா. கிருஷ்ணன்னா யாரு அப்படின்னு கேட்டால் சுத்த சைதன்ய சுரூபம், எல்லாருடைய ஆத்மஸ்வரூபமும் அவர்தான், ஒரே ஆத்மஸ்வரூபம். அப்பேற்பட்ட கிருஷ்ணமேனம் அவேகி தெரிந்துகொள் ஆத்மானம் அகிலாத்மனாம் சகல ஜீவராசிகளுடைய ஆத்மஸ்வரூபமாக அறிந்துகொள். அப்படி இருக்கிறவர் என்னன்னா ஜெகத்ஹிதாய, உலகிற்கு நன்மையை செய்ய வேண்டும் என்கிற ஒரே கருணையுடன் கூட சோபி அத்த அவரே தேகி இவ
தேகத்தை எடுத்துக்கொண்டவர் போல தோற்றமளிக்கின்றார். எதனால் தேகத்தை எடுத்துக்கொண்ட முடிந்தது? மாயையா, மாயினாலே அவித்தியினாலே எடுத்துக்கொண்டார். அந்த பாகவத ஸ்லோகத்தை அப்படியே சுருக்கமாக சொல்லியிருந்தார் பட்டத்திரி முதல் ஸ்லோகத்தில். தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே, குரு பவனபுரே குருபுவாரி க்ஷேத்திரத்தில் அந்த பரமாத்ம சுரூபமானது சுத்த சைதன்ய சுரூபமானது தோற்றம் அளிக்கின்றது. ஹந்த பாக்யம் ஜனானாம், ஜனானாம் ஜனங்களுக்கு ஜனங்கள் செய்த புண்ணியத்தை நான் என்னவென்று சொல்லுவது அப்படி என்று ஆச்சரியப்படுகின்றார் பட்டத்தில். இதுதான் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். படிக்கும் பொழுது இப்படி பிரித்து படிக்க வேண்டும். சாந்திரானந்தாவ போதாத்மகம், சாந்திரானந்தாவ போதாத்மகம் அனுபமிதம், அனுபமிதம் கால தேசாவதிபியாம் நிர்முக்தம், உருபுருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்வம், ஜனங்கள் செய்த ஒரு பாக்கியத்தை, ஜனங்கள் செய்த ஒரு புண்ணியத்தை என்னவென்று சொல்வது இவர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அதே சுத்த சைதன்யம் பரமாத்ம சுரூபமானது மாயினுடைய வசத்தினால் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு தோற்றம் அளிக்கின்றது குரு பவனபுரே குரு பவன க்ஷேத்திரம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்கின்றார் அப்படின்னு கேட்டார். இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வஸ்து, இந்த மாதிரி ஒரு பரமாத்ம சுரூபம் இங்கே இருக்கும் பொழுது, இருக்கின்ற பொழுது, சுலபமாக இருக்கும் பொழுது, வேறு ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு ஜனங்கள் கஷ்டப்படுகின்றார்களே என்று வருத்தப்படுகின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் ஏவம் ஏவம் துர்லப்ய வஸ்துன்யபி சுலபதையா ஹஸ்தலப்யே தன்வா வாசா தியாவா பஜதி பத ஜனாஹ க்ஷுத்ரதைவ ஸ்புடா இயம் ஏதே தாவத் பயந்து ஸ்திரதர மனசா நாங்கள் விஸ்வ பீடாபகத்தை எல்லா விதமான துக்கங்களும் போவதற்காக ஆசிரயாமகா ஆசிரியிக்கின்றோம், சரணமடைகின்றோம். யாரை? ஏனம் இந்த எந்த பரமாத்ம சுரூபமானது குரு கிருஷ்ணஸ்வரூபத்தில் இங்கே தோற்றமளிக்கின்றதோ அந்த சுரூபத்தை நாங்கள் சரணமடைகின்றோம். ஏனம் விஸ்வாபகத்தை குருபவனபுராதீசம் குருபவனபுரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய பகவானை ஆசிரியமாக சரணமடைகின்றோம். அவர் யாரு? நிசேஷ ஆத்மானம், சகல விதமான ஜீவராசிகளுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அவரை நாங்கள் சரணமடைகின்றோம். எதற்காக? விஸ்வ பீடாபகத்தை, சகல விதமான பீடைகள், துக்கங்கள், சமான மனதில் உள்ள துக்கங்களோ சரீரத்தில் உள்ள துக்கங்களோ எல்லாம் போவதற்காக அவரை சரணமடைகின்றோம். அவர் ஏதே அதுக்கு எப்படி வருத்தம் என்ன செய்கிறார் கேட்டார். ஏவம் துர்லப்ய வஸ்துன்னபி சுலபதையா ஹஸ்தலப்தே, எந்த பெரிய பரமஹம்ச சந்யாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு சிரவண மன நிதித்தியாசனம் செய்து கொண்டு அதற்கப்புறம் சாட்சாத்காரம் செய்யப்பட வேண்டிய ஒரு வஸ்து, ரொம்ப துர்லபம்னா என்ன? ரொம்ப சிரமத்தோடு அடையக்கூடிய சாட்சாத்காரம் செய்யக்கூடிய ஒரு வஸ்துவானது துர்லப்ய வஸ்துன்னு அபி அப்பேற்பட்டது இருந்த போதிலும் கூட சுலபதையா நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்தினால் சுலபமாக நாம் அதை சாட்சாத்காரம் செய்வதற்கு வழி ஏற்படுத்துவதற்காக ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த பகவானே சுலபதையா ஹஸ்தலந்தே நமக்கு கையில் கிடைத்திருக்கிறது. இதை விட்டுவிட்டு எது அந்நது தன்வா வாசா தியாவா பஜதி ஜனா பயதி பத ஜனாகா, ஜனங்கள் சரீரத்தினாலேயோ வாக்குனாலேயோ மனதினாலேயோ வேறு விஷயங்களில் ஈடுபடுகின்றார்களே, பத எவ்வளவு கஷ்டம்,
இது சுத்ர தெய்வ ஸ்புடாயம் எந்த விதமான விவேகமும் இல்லாதது என்பது நன்றாக வெளிப்படையாக தெரிகின்றது. சுத்ரதானா இங்கே வெளிப்படையாக என்ன தெரிகின்றது என்று கேட்டார், விவேகத்தன்மை அற்றத்தன்மை. அதனால் என்ன பண்றார்கள், மிகவும் சிரமப்பட்டு சந்நியாசாசிரமம் சீகாரம் செய்து நாம் சாட்சா்காரம் செய்யப்பட வேண்டிய ஒரு வஸ்து, அதை செய்வதற்கு சுலபமான வழியாக என்ன, தான் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு அதை உபாசித்தால் அடைய முடியும் என்பதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்றார். இப்பேற்பட்ட வஸ்து ஹஸ்தலம்பே எனும் கையில் கிடைத்திருக்கின்றது. இதை ஹஸ்தலம்பே எது அந்நது இதை விட்டுவிட்டு தாவது தன்வா வாசா தியாவா சரீரத்தினாலேயோ வாக்கினாலேயோ மனதினாலேயோ பஜதி பத ஜனாகா ஜனங்கள் வேறு விஷயத்தில் ஈடுபடுகின்றார்களே, பத வருத்தத்தில் வருத்தம் ஏற்படுகின்றது. ஜனாக சுத்ரதா ஏவ ஸ்புடா எய்யம் இது மிகவும் அறிவற்ற விவேகமற்ற தன்மை என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஏதே தாவது நாங்களோ என்றில் நாங்களோ வெனில் ஏதே வயம் நாங்களோ வெனில் என்ன என்று கேட்டால், ஸ்திரதர மனசா எங்கள் மனதை வெளியில் விடாமல் எங்களுடைய மனதை நீ தீர்மானமாக செலுத்தி இருப்பது பகவானுடைய சுரூபத்தில், இதை வெளியிடாமல் திரதர மனசா நிச்சேஷ ஆத்மானம் ஏனும் சகல ஜீவராசிகளுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இவரை குருபோன புராதீசம் ஏஷ ஏவ ஆசிரியமாக சரணமடைகின்றோம். ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னா விஸ்வபீடாபகத்தில் எல்லா விதமான துக்கங்களும் போகணும். அது எனக்கு அவருக்கு என்று இல்லை, சகல ஜனங்களுக்கும் போகணும். எல்லாரும் எந்த விதமான மானசீகமாகவோ சரீரத்தினாலேயோ எந்த விதமான துக்கமும் இல்லாமல் பரமாத்ம சுரூபத்தை சாட்சாத்தரிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாங்கள் அவரை ஆசிரியக்கின்றோம். ஏதேதாவது நாங்களோவெனில் அவரை ஆசிரியக்கின்றோம். ஸ்லோகம் என்ன, ஏவம் துர்லபிய வஸ்து நபி சுலபதையா ஹஸ்தலப்தே ஹஸ்தலப்தே எது அந்நது தன்வா வாச்சா தியாவா பஜதி பத ஜனா ஜனஹா க்ஷுத்ரதா ஏவ ஸ்புடா இயம் ஏதே தாவத் வயம் து ஸ்திரதர மனசா விஸ்வபீடா மகத்தே நிசேஷம் நிசேஷம் ஆத்மானமேவம் நிசேஷ ஆத்மானமேவம் ஏனம் நிசேஷ ஆத்மானம் ஏனம் குருபவன புராதீசமேவ ஆசிரியம். அந்த மாதிரி பகவானை சரணம் அடைந்தார் பட்டந்திரி. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கின்றார், சத்வம் சத்வம் எத்தது சத்வம் எத்தது பராபியாம் பராபியாம் அபரிகலனத அபரி அபரிகலனத அபரிகலனத நிர்மலம் தேன தாவத் நிர்மலம் தேன தாவத் பூதைஹி பூதைஹி பூதேந்திரியைஹி பூதேந்திரியைஹி தே வபுஹு தே வபுஹு இதி இதி பஹுஷஹ பஹுஷஹ சூயதே சூயதே வியாச வாக்கியம் வியாச வாக்கியம் தத் தத் ஸ்வச்சத்வா ஸ்வச்சத்வா எத எது எது அச்சாதித பரசுக பரசுக சித்கர்ப சித்கர்ப நிர்பாச ரூபம் நிர்பாச ரூபம் தஸ்மின் தஸ்மின் தன்யாஹ தன்யாஹ ரமந்தே ரமந்தே ஸ்ருதிமதி மதுரே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே சுக்ரஹே விக்ரஹேதே விக்ரஹேதே ரெண்டு பேர் சொல்லு. சத்வம் எத்தது சத்வம் எத்தது சத்வம் எத்தது பராபியாம் 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 அபரிகலனத 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 நிர்மலம் தேன தாவது நிர்மலம் தேன தாவது நிர்மலம் தேன தாவது பூதைஹி 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 பூதேந்திரியைஹி 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 தே வபுஹு தே வபுஹு தே வபுஹு இதி இதி பகுஷஹ ஸ்ரூயதே வியாச வாக்கியம் பகுஷஹ ஸ்ரூயதே வியாச வாக்கியம் பகுஷஹ ஸ்ரூயதே வியாச வாக்கியம் தத் தத் ஸ்வச்சத்வா ஸ்வச்சத்வா தத் ஸ்வச்சத்வா எது 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 அச்சாதித 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 பரசுக 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 சித்கர்ப 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 நிர்பாச ரூபம் நிர்பாச ரூபம் நிர்பாச ரூபம் தஸ்மின் தன்யாஹ ரமந்தே தஸ்மின் தன்யாஹ ரமந்தே ஸ்ருதிம் தன்யாஹ ரமந்தே ஸ்ருதிமதி மதுரே ஸ்ருதிமதி மதுரே ஸ்ருதிமதி மதுரே சுக்ரஹே சுக்ரஹே விக்ரஹே விக்ரஹேதே 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 தே குருவாயூரப்பா
சுக்கிரகே விக்கிரகே சுலபமாக மனதில் கிரகிக்கக்கூடிய விக்கிரகம் உன்னுடைய உருவத்தை தன்யாக பரமபாக்கியசாலிகள் ரசிக்கின்றார்கள் என்ன அதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எப்படின்னால் ரமந்தே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அந்த சொரூபம் எப்படி இருக்கு என்று சொன்னால் கேட்பதற்கு அந்த அதை வர்ணித்தால் கேட்பதற்கு மனதிற்கு இனிமையாக இருக்கின்றது மனதிற்கு நினைத்தாலும் இனிமையாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய விக்கிரகம் உன்னுடைய சொரூபம் சுக்கிரகம் மிகவும் சுலபமாக கிரகிக்கக்கூடியது இந்த சொரூபத்தில் தன்யாக ரமந்தே பரமபக்திசாலிகள் புண்ணியசாலிகள் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் உன்னுடைய உருவம் எப்படி என்று கேட்டால் சத்வம் ரஜசு தமசு என்று மூன்று குணங்கள் மூன்று ஒரு பிரிவோடு கூடினது பிரகிருதி அல்லது மாயா அல்லது அவித்தை என்பது மூன்று கயர்களை சுற்றினால் ஒரு பெரிய கயிறு வரா மாதிரி சத்வம் ரஜசு தமசு என்று மூன்றும் ஒரு பிரிவு இவைகளுடைய சேர்க்கை தான் பிரகிருதி அல்லது மாயா அல்லது அவித்யா இதில் ரஜோகுணம் தமோகுணம் என்பது அமை இல்லாமல் சுத்த சத்துவகுணம் மாத்திரம் மேலிட்டிருக்கக்கூடிய அந்த பிரகிருதி தான் பகவானுடைய சரீரம் அப்படி என்று வியாசவாக்கியம் வியாசர்கள் வியாச பகவான் தன்னுடைய புராணங்களில் கூறியிருக்கின்றார் உபனிஷத்துகள் பூராகவும் அதைத்தான் கூறுகின்றது அதற்காக சொல்கின்றார் சத்துவம் எது தத்து பரம்யாம் அபரிகலனதா நிர்மலம் தேன தாவது தே நிர்மலம் தேனதாவது சத்துவம் எத்து தது அந்த பிரகிருதியானது பராபியாம் அபரிகலனதா பராபியாம் ரஜசு தமசு என்கிற இரண்டு பிரிவுகளினால் அபரிகலனதா சேர்க்கையை அடையாமல் சத்துவம் சத்துவகுணம் மாத்திரம் சத்துவம் மாத்திரம் மேலிட்டிருக்கும் பொழுது நிர்மலம் சுத்த பரம பரிசுத்தமாக இருக்கின்றது அதுதான் தேன அந்த சத்துவகுணம் மேல் சத்துவகுணத்தோடு கூடின பிரகிருதியினால்தான் பூதங்கள் சரீரம் பூத இந்திரியங்கள் உன்னுடைய சரீரத்தில் உள்ள இந்திரியங்கள் கூடாகவும் ஈஸ்வரா உன்னுடைய வபுஸ் உன்னுடைய சரீரமானது எதை கொண்டிருக்கின்றது கேட்டால் இந்திரியங்கள் பூராகவும் அந்த சத்துவகுணத்தினிருந்து ஏற்பட்டதாக இருக்கின்றது அப்ப ஏற்பட்டது பபு இந்த சரீரம் இருக்கிறது என்று பகுஷகா சூயதே வியாச வாக்கியம் வியாச பகவானுடைய வாக்கியமான வாக்கியங்கள் பல வாக்கி பல இடங்களில் வியாச பகவான் இவ்வாறு கூறியிருக்கின்றார் எத்தது அந்த சத்துவகுணமானது ஸ்வச்சத்வா எது எது எந்த சத்துவகுணமானது ஸ்வச்சத்வா ஸ்வச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் பரம பரிசுத்தமாக இருக்கின்ற காரணத்தினால் அச்சாதித பரசுக சித்கர்ப்ப நிர்வாச உருவம் உன்னுடைய உருவமானது சத்துவகுணம் சத்தியம் ஞானம் அனந்தம் என்கிற உன்னுடைய ஒரு சுரூபமானது மறைக்கப்படாமல் இருக்கின்றது காரணம் என்ன அந்த சரீரத்தை எந்த ஒரு பிரகிருதியினுடைய சத்துவகுணத்தினால் இந்த சரீரம் ஏற்பட்டதோ அந்த சத்துவகுணம் பரம பவித்திரமாகியும் பரம சுத்தமாகியும் இருக்கின்ற காரணத்தினால் எடுக்கப்பட்ட சரீரத்தில் உன்னுடைய உண்மையான சுரூபமாக இருக்கக்கூடிய சத்தியமாயோ ஞானமாயோ அனந்தமாயோ இருக்கக்கூடிய ரூபங்கள் மறைக்கப்படவில்லை அப்படி இருக்கக்கூடிய ரூபமானது உன்னுடைய சுக்கிரகே விக்கிரகே சுக்கிரகம் மனதில் சுலபமாக கிரகிக்கக்கூடியது விக்கிரகம் இந்த ரூபத்தில் தன்யாக பரம பாக்கியசாலிகள் ரமந்தே ஈடுபடுகின்றார்கள் அந்த சுரூபம் எப்படி இருக்கின்றது ஸ்ருதிமதி ஸ்ருதிமதி மதுரே கேட்பதற்கும் இனிமையாக இருக்கிறதுடைய குணங்களை பற்றி உன்னுடைய சரீரத்தை வர்ணித்தால் இனிமையாக இருக்கின்றது பார்ப்பதற்கும் இனிமையாக இருக்கின்றது நினைப்பதற்கும் இனிமையாக இருக்கின்றது இப்ப ஏற்பட்ட உன்னுடைய சுரூபத்தில் தன்யாக ரமந்தே பரம பாக்கியசாலிகள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த பரமாத்ம சுரூபம் எப்படி என்று கேட்டால் நிஷ்கம்பே நாலாவது ஸ்லோகம் நிஷ்கம்பே 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 நித்யபூர்ணே 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 நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே நிர்லீன 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 அநேக 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 முக்தாவளி சுபகதமே முக்தாவளி சுபகதமே முக்தாவளி சுபகதமே நிர்மல பிரம்ம சிந்தௌ நிர்மல பிரம்ம சிந்தௌ நிர்மல பிரம்ம சிந்தௌ கல்லோல 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 உல்லாச துல்லியம் உல்லாச துல்லியம் உல்லாச துல்லியம் கலு கலு
கலு விமலதரம் 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 சத்வமாஹுஹு ததாத்மா சத்வமாஹுஹு ததாத்மா சத்வமாஹுஹு ததாத்மா கஸ்மாண்ணோ நிஷ்கலஹ கஸ்மாண்ணோ நிஷ்கலஹ கஸ்மாண்ணோ நிஷ்கலஹ த்வம் சகலைதி வஜஹ த்வம் சகலைதி வஜஹ த்வம் சகலைதி வஜஹ த்வத்கலாசு ஏவ குறிப்பிடுறார் பகவான். எந்த விதமான தேசத்தினாலேயோ காலத்தினாலேயோ கட்டுப்படுத்தப்படாத வஸ்து, ஒரே பரமானந்த சுரூபமா இருக்கக்கூடிய வஸ்து பிரம்ம தத்துவமானது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, நிஷ்கம்பே, அதுக்கு எந்த விதமான கிரியையும் கிடையாது, நிர்விக நித்திய பூர்ணே, எப்பொழுதும் ஆனந்த ஸ்வரூபமாயும் சத்திய ஸ்வரூபமாயும் ஞான ஸ்வரூபமாயும் இருக்கக்கூடிய வஸ்து, நித்தியமாக இருக்கக்கூடிய வஸ்து, நித்தியமாக இவைகள் இருக்கக்கூடிய வஸ்து. நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே, நிரவதி பரமானந்த பியூஷ ரூபே, பியூஷம் என்றால் அமிர்தம், என்ன பரமானந்த பியூஷ ரூபே, பரமானந்தமாகிற அமிர்தமயமாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஸ்வரூபம். அது எப்படி என்று கேட்டால், நிரவதி நிரவதி என்றால் அதற்கு எல்லையே கிடையாது, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நடுவில் இருக்கக்கூடியதும் இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியது, தேசத்தினாலும் காலத்தினாலும் கட்டுப்படுத்தப்படாத ஒரு பரமானந்த ஸ்வரூபம், அந்த பரமானந்த பியூஷ ரூபே, அந்த பரமானந்தமாகிற அமிர்தமாகிற அமிர்தம் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வஸ்து இந்த ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். அதில் நிர்லீன அநேக முக்த முக்தாவளி சுபகதமே, வியாசர் வாமதேவர் முதலிய மகா முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள், ஞானிகள் எல்லாரும் அதில் அப்படியே அடங்கியிருக்கின்றார்கள். இந்த சுரூபத்தில் நிர்லீன அடங்கியிருக்கின்றார்கள். சுபகதமே, சுபகதமேனா மகாமும் பாக்கியமான, மகமும் மிகவும் பெரிதான, மிகவும் பாக்கியமான அப்பேற்பட்ட ஒரு சுரூபத்தில் நிர்லீன அடங்கியிருப்பவர்கள் யாரு? முக்தர்கள், வியாசர் போன்ற வியாசர் பையா வாமதேவர் போன்ற மகான்கள். அதில் நிர்மலம் பிரம்மசிந்தவ், வேறும் என்ன அப்படின்னு கேட்டார், ஒரு சமுத்திரம், பிரம்ம சமுத்திரம், எல்லையற்றது, நிர்மலம், பரம பவித்திரமான ஒரு ஆனந்த சுரூபமான சமுத்திரம் உன்னுடைய பரமாத்ம சுரூபம். அதில் கல்லோல உல்லாச துல்லியம் கலு விமலதரம் சத்தமாகு ததாத்மா, அந்த சத்த குணத்தினால், அந்த மாயினுடைய சத்த குணத்தினால் சமுத்திரத்தில் எவ்வாறு அலைகள் கிளம்புகின்றதோ அதே மாதிரி பலவிதமான உருவங்கள், சிவன், மாவிஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி, சகல விதமான தேவதைகள், சகல விதமான உருவங்கள் கூறாகவும் அதிலிருந்து தோற்றத்தை அளிக்கின்றது. அது கஸ்மான்னோ நிஷ்கலஸ்தோம், ஆகையினால் நீ உன்னுடைய உண்மையான சுரூபத்திற்கு எந்த விதமான பிரிவும் கிடையாது, எந்த விதமான பிரிவும் இல்லாமல் வஸ்து, அப்படி இருக்கக்கூடிய வஸ்து மாயினுடைய சத்துவகுண சக்தியினால் பலவிதமான தோற்றங்களை எடுத்துக் கொள்கிறாள், பலவிதமான தோற்றத்தை அளிக்கின்றாய். இதுதான் கஸ்மானோ நிஷ்கலஸ்தம் சகலைதி வச்சகா, நீ பலவிதமாக தோற்றமளிக்கின்றாய் என்கிற வஸ்து பூரா, இந்த வாக்கியங்கள் பூரா எதை எதை குறிக்கும் என்று கேட்டால், தொற்கலாசு ஏவ பூமன், பரம பவித்திரமாக தேசத்தினாலும் காலத்தினாலும் கட்டுப்படுத்தப்படாது இருக்கக்கூடிய நீ வஸ்து, உன்னிடத்தில் நீ தோற்றமளிக்கின்றாய், உன்னுடைய தோற்றங்களில்தான் சகலம் பிரிவுகள் இருக்கின்றன என்று சொல்லலாமே ஒழிய உன்னுடைய உண்மையான சுரூபத்தில் எந்த விதமான புரிவும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சுத்த சைத்தன்ய சுரூபம் நீ, அது ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக ஒரே கருணை, கருணையினுடைய கருணையினால் ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ரூபம். இதில் தன்யாக ரமந்தே பரம பாக்கியசாலிகள் சந்தோஷம் அடைகின்றார்கள். அஞ்சாவது சுலோகம், நிர்வியாபாரோபி 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 நிஷ்காரணம் 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 அஜ 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 பஜசே 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 யத்க்ரியாம் யத்க்ரியாம் ஈக்ஷணாக்யாம் யத்க்ரியாம் ஈக்ஷணாக்யாம் யத்க்ரியாம் ஈக்ஷணாக்யாம் தேனேவ தேனேவ தேனைவ 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 உதேதி 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 லீனா 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 பிரகிருதிஹி 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 அசத்கல்பாபி 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 கல்பாதி காலே கல்பாதி காலே கல்பாதி காலே தஸ்யாஹ 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 சம்சுத்தம் அம்சம் சம்சுத்தம் அம்சம் சம்சுத்தம் அம்சம் கமபி
कमपि कमपि तम 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 अतिरो अतिरोयात अतिरोधायकम 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 सत्त्वरूपम 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 सहा त्वं धृत्वा सहा त्वं धृत्वा सहा त्वं धृत्वा 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 सहा त्वं धृत्वा सहा त्वं धृत्वा सहा त्वं धृत्वा ददसि 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 स्वमहिम विभवाकुण्ठ स्वमहिम 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 विभव अकुण्ठ विभव अकुण्ठ अकुट विभव अकुण्ठ विभव अकुट अकुण्ठ विभव अकुण्ठ वैकुण्ठ रूपम वैकुण्ठ रूपम वैकुण्ठ रूपम प्रभो निर्व्यापारोपि नी शुद्ध चैतन्य उरूपमानदिनाल उनक्कु एंद विधमान व्यापारवुम क्रियेयुम किडैयादु एन्पदुदान सत्यम निष्कारणम அஜ பஜசே உனக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது நீ என்ற ஒரு வஸ்துவிலிருந்தும் உண்டாகவில்லை எப்பொழுதும் சதசித்தமான வஸ்து அஜ பெறப்பற்றவன் அப்படி இருக்கக்கூடிய நீ எக்ரியாம் ஈக்ஷணாக்கியாம் உபனிஷத்தில் சொல்கின்றது ததைக்ஷத அந்த பரமாத்ம சுரூபமானது மனதில் மாயையினுடைய வசத்தினால் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டது ஈக்ஷணம் என்றால் ஆலோசனை செய்தது என்ன பகுஷ்யாம் பிரஜாயேய பலவிதமாக நான் தோற்றத்தை அளிப்பேனாக இந்த உலகமாக பெயர்னாலும் சப்தமும் உருவமும் கொண்ட இந்த உலகமாக ஆவேனாக என்று ஒரு சங்கல்பம் செய்து கொண்டது அது என்ன சொல்றார்னா எக்ரியாம் ஈக்ஷணாக்கியாம் ஈக்ஷணம் என்றால் ஆலோசனை அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரியா அந்த ஒரு காரியத்தை செய்தது மாயினுடைய விஷத்தினால் செய்தது இந்த பரமாத்ம சுரூபம் அந்த தேனேவ அந்த சங்கல்ப விசேஷத்தினால் உதேதி வெளிப்படுத்துகின்றது வெளிப்படுத்தப்படுகின்றது இந்த பிரபஞ்சம் அது எப்படி இருக்குன்னு கேட்டா பிரகிருதி அசத்கல்பாபி பிரகிருதி அப்படி என்றால் மாயா அது அசத்கல்பாபின்னா என்ன அப்படின்னு கேட்டால் சத்தியமற்ற சத்தியமில்லாத வஸ்து தோற்றத்தை அளிக்குமே ஒழி அதுக்கு எந்த விதமான சத்தியமான சத்தியத்தன்மை கிடையாது அப்படி இருக்கக்கூடியதில் லீனம் மறைந்திருக்கின்றது இந்த உலகமானது பிரளய காலத்தில் நீ இந்த ஆலோசனை செய்த காலத்தில் கல்பாதிகாலே பிரபஞ்ச சிருஷ்டி கால ஆரம்ப காலத்தில் நீ இந்த ஆலோசனை செய்த பொழுது இந்த பிரகிருதி சத்தியமற்ற இந்த பிரதிவி பிரகிருதியில் அடங்கியுள்ள இந்த பிரபஞ்சமானது உதயத்தி வெளிப்படுத்தப்படுகின்றது வெளியில் தோன்றுகின்றது தஸ்யாக இந்த பிரகிருதியினுடைய சம்சுத்தம் அம்சம் சத்துவரூபம் பரம பரிசுத்தமாக இருக்கக்கூடிய சத்துவ குணத்தை மாற்றம் எடுத்துக்கொண்டு ததசி கமபி தம் அதிரோதாயகம் அது உன்னுடைய உண்மையான சுரூபமாக இருக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் என்ற சுரூபத்தை மறைக்கக்கூடியது அல்ல அப்பேற்பட்ட சத்துவ சுரூபத்தை எடுத்துக்கொண்டு சத்துவம் திருத்வா அதை நீ எடுத்துக்கொண்டு ததாசி ஸ்வமஹிம விபவ அகுண்ட வைகுண்ட ரூபம் நீ இப்பேற்பட்ட ஒரு வைகுண்ட ரூபம் ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் மகாவிஷ்ணு சுரூபமாக கிருஷ்ண சுரூபமாக ராமர் சுரூபமாக எல்லா சுரூபமாயும் இங்கே கிருஷ்ண சுரூபமாகவும் நீ எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் இதே அந்த சத்துவகுணத்தை எடுத்துக்கொண்டு சத்துவகுணம் என்பது எங்கே இருக்கின்றது பிரகிருதி அல்லது மாயையில் இருக்கின்றது அந்த மாயையிலிருந்து எதுக்கு எடுத்துக்கொள்ளுவது எப்படி எடுத்துக்கொள்கின்றாய் என்றால் கல்பம் பிரபஞ்சம் ஆரம்பிக்கும் காலத்தில் சுத்த சைதன்ய சுரூபமாக இருக்கக்கூடிய நீ மாயையினுடைய வசத்தினால் சங்கல்பம் செய்து கொள்கின்றாய் இந்த பிரபஞ்சமானது தோற்றத்தை அளிக்க வேண்டும் தோற்றத்தை அளிக்கட்டும் என்று அதிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றுகின்றது நீ செய்கின்ற நீ யார் என்று கேட்டால் சத்துவ குணத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சைதன் மாயினால் ஏற்பட்ட ஒரு சரீரம் பரம பரிசுத்தமான ஒரு திவ்ய சுரூபம் அதில் ஜனங்கள் பிரகிக்கின்றார்கள்